வெல்கம் பேக் டு பிரியாராம் விலாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் எப்படி பண்றாங்கறத பாருங்க. அதுக்கு நான் நேத்து சாயந்தரமே வந்து சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிருக்கேன். அந்த இதுமே உங்களுக்கு கிளிப்ஸ் நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ தை பீஸ் எடுத்திருக்கேன். தொடப்பகுதியில் இது வாங்கி தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் கழுவி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், லெமன். இது வந்து தந்தூரி மசாலாங்க. சிக்கன் தந்தூரி மசாலானே கடைகளில் அவைலபிள் இருக்கும். அந்த தந்தூரி மசாலா, கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து எல்லோ பவுடர், நம்ம மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் என் கூட சேர்ந்தே பண்ணுங்கள். எப்படின்னு உங்களுக்கே வந்து ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. ஏற்கனவே நான் வந்து க்ரீன் சில்லியும் எடுத்து வச்சுருக்கிறதுனாண்டி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் போடுறேன். இது வந்து கரம் மசாலா பொடி ஒரு 1.5 ஸ்பூன். சிக்கன் தந்தூரி மசாலா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தந்தூரி மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிலோவுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நான்வெஜ் இல்லையா, அதனாடி நான் ஒரு 3 ஸ்பூன் நான் போடுறேன். இதுக்கு வந்து மெயினாக தயிர் கொஞ்சம் அதிக அளவில் சேர்க்கணும். அதனாடி தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே 1 கப் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியேவும் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, ஒரு லெமனை வந்து நான் நல்லா ஸ்விஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். என் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம இன்னைக்கு ஊற வச்சேன்னா, அதாவது நான் இப்போ சாயந்தரம் ஊற வைக்கிறேன், நாளைக்கு ஒரு 10-11 மணிக்கு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக 3-4 ஹவர்ஸ் போதும் நான் நல்லா மேரினேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6:30-7 o'clock நான் பண்ணிகிட்ருக்கேன் பேப்பரை வச்சு நான் கவர் பண்ணி வச்சிடுறேன். நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம வந்து நாளைக்கு என்னென்ன ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பெரிய சைஸ் வெங்காயம் எண்ணெயில் வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனுக்கு தேவையான அளவு அரிசி நான் 1.5 கிலோ சிக்கன் போட்டதுனாண்டி ஒரு 3 கிளாஸ் பெரிய கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அப்புறம் பாலில் வந்து குங்குமப்பூவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கர்வா வாட்டர், ரோஸ் வாட்டர், மேரினேட் பண்ண சிக்கன், புதினா, கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம முதல்ல வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து அரிசியை பாயில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம இந்த பேனில் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். பேனில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் அதிகமாகவே ஊற்றி, அதிகமானால் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றி வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வறுத்துக்குவோம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அரிசியை பாயில் பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் நான் தண்ணி கொதிக்க வைக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்ல ப்ரௌனை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து மேலே கார்னிஷிங்க்கு வந்து நம்ம இது போடணும். நான் அதை செட் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். இதில் சிக்கன் பிரியாணி அந்த இது செட் பண்ணும்போது
நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் நல்லா வச்சி நம்ம ஃப்ரை பண்ணனும் கிட்ட வச்சிருக்கிற தண்ணியில கொஞ்சம்ல அரிசி எல்லாம் ஒட்டாம இருக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்திக்கிறேன் அதுல கொஞ்சம் பட்டை ஃப்ரிட்ஜ் இல கொஞ்சம் மசாலா பொடிகளையும் போட்டுக்கலாம் उपमेंगे ऊरा वो क्या नम्बर वो अरसि और 60-70% अब स्टीम वेग वो अभी अरसि ऊरा वैंड वेग वा पलेज ब्रउन कलर आग आरमचर इन कुछ ना ब्रउन आना पम्बर तनिया वे चिकने नम्बर नहींटा अंत नॉन्स्टिक पैन अरे पड़ आरमचर தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவுன அரிசியை உள்ள சேர்த்துறலாம் நான் சொன்ன மாதிரி 70% பாயில் ஆனா போதும் நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம சிக்கனை எப்படி நான் அரேஞ்ச் பண்றத பாருங்க நான் ஸ்டிக் pan வந்து நான் சிக்கன் பிரியாணிக்காகவே வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுல நம்ம சிக்கனை எப்படி அரேஞ்ச் பண்றோம்ங்கறத பாருங்க நல்ல பரப்பி அரேஞ்ச் பண்ணனும் அப்பதான் எல்லா இடத்தலயுமே வந்து வேகும் நல்லா 70% மோர் தென் நமக்கு வந்து வெந்திருச்சு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ இந்த இதில வந்து நம்ம வடிகட்டிரலாம் அப்பதான் நமக்கு பிரியாணி வந்து உதிரி உதிரியா வரும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டைரர்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த நான்ஸ்டிக் பானை அடுப்புல வச்சிரலாம் அடுப்புல வச்சிட்டு நம்ம அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் பண்ணலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் போடுறோம் அப்பதான் வந்து நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும் போடு நெக்ஸ்ட் ரைஸ் அப்படியே நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒரு பாதி ரைஸ் தான் போடுறோம் பாதி ரைஸ் போட்டு நல்லா நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிரறோம் அதுக்கு மேல ஒரு ரவுண்ட்ல வந்து மறுபடியும் கொத்தமல்லி புதினா எல்லாம் போடுறோம் சேம் அடுத்த ஸ்டெப் हैदराबाद चिकन बिरयानी நல்லா கரெக்ட்டா ஃபில் பண்ணியாச்சுங்க இது வந்து ஃபைனல் ஸ்டெப் நல்ல வெங்காயத்தால இருக்கிற மிச்சம் உள்ள எல்லாத்தையும் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணத போட்டுட்டு எல்லா புதினா இதையும் நாம போடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே புதினா கொத்தமல்லி எல்லாம் தேவைப்படும் पाती ना सोलिया अगर कर्वा वाटर रोज वाटर अब शफ्रान पाल कल शफ्रान नम्बर कुछ अधिकमा कुछ और अर स्पून अल्प के एल इतना ना स्प्रेड पड़ो
இது வந்து நல்ல ஒரு அழகான கலர் கொடுக்கும் சஃப்ரான் அங்கங்க அப்படியே லைட்டா எல்லா இடத்துலயும் லிட்ல வந்து நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு மேல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வெச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா காத்து போகாத அளவுக்கு ஒட்டி வச்சு அத அப்படியே நம்ம இந்த பிரியாணில வச்சிர வேண்டியதா ஹை फ्लेம்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து ஸ்லோ फ्लेம்ல ஒரு 15 நிமிஷம் வைங்க அதுக்கு அப்புறம் நம்ம தோசை தவா இருக்கலையா அந்த தவால வச்சு ஒரு 15 டு 20 நிமிஷம் நல்ல ஸ்லோ फ्लेம்ல வச்சிருங்க உங்களுக்கே வந்துரும் ஸ்மெல் வந்துரும் நல்ல ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ஸ்மெல் வந்துரும் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடும் ஸ்லோ फ्लेம்ல 10 நிமிஷம் வச்சாச்சு அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தவா போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ फ्लेம்ல இருக்கட்டும் சுவையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுக்கும்போது வந்து எப்பவுமே சைடுல இருந்து எடுங்க அப்பதான் வந்து அரிசி உலையாம குலையாம இருக்கும் பாருங்க நல்லா சூப்பரா சிக்கன் வெந்திருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் ஓகே फ्रेंड्स சுவையான சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி ரெடி இன்னொரு நல்ல வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பை என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட பை फ्रेंड्स